ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டீல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செம்ம டேஸ்டியான ஒரு சைவ கறி குழம்பு எப்படி செய்து பார்க்க போறோம் எப்பவுமே ஒரே மாதிரி குழம்பு வச்சு கொடுத்து போர் அடிக்காம இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா டேஸ்டே செஞ்சு கொடுங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் நிறைய பாராட்டு கிடைக்கும் இப்போ வேற புரட்டாசி மாதம் அப்படின்றதால நிறைய பேர் நான்வெஜ் ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்க உங்க எல்லாருக்குமே இந்த குழம்பு ஒரு வரப்பிரசதமா இருக்கும் நான்வெஜுக்கே டஃப் கொடுக்கும் இந்த குழம்பு டேஸ்ட் ஓகே ரெசிபி எப்படி செய்துன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டீல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க அதில் ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா ரெண்டு கல்பாசி அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சரகம் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம சேர்த்துக்கிட்ட ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயில் அப்புறமா இதில் பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அண்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கி அதோடைய சைடில் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும் பாருங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் சுருண்டு வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயத்து கூட மூணு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்புல புளிப்பு டேஸ்ட் மைல்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அதுக்காக நம்ம வந்து புளி தயிர் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறது கிடையாது தக்காளி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் தக்காளி கூட முக்கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ரெண்டுமே நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க புளிப்பு டேஸ்ட்டுக்காக தக்காளிக்கு பதிலாக தயிர் புளி அப்படின்னா லெமன் சேர்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டு தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க நல்லா அந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட வந்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் கடையில் வாங்கினா தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சப்போஸ் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட பொடியோடய அந்த பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக போகணும் அது வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு எக்ஸ்ட்ரா வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா இந்த மாதிரி எந்த மசாலாவும் ஆட் பண்ணக்கூடாது நான் ஆட் பண்ண பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பொடியோட அந்த ராஸ்மல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிட்டு வதங்கினதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒரு எட்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்புடைய கன்சிஸ்டன்சி ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் குழம்பு கொதித்து வரும்போது பாதி அளவுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காயிடும் இன்னும் இந்த குழம்புல வந்துட்டு உருண்டை சேர்த்து குக் பண்ணும்போது குழம்பு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதனால ஸ்டார்டிங்ல இருக்கிற போலவே பாத்துக்கோங்க அடுத்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது பாதி அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம உருண்டை ஆட் பண்ணுவோம்ல வந்து உப்பு வந்து ஆட் பண்ணுவோம் அதனால உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த தண்ணி சூடாகி இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் மீடியம் பிளேம்ல வச்சுட்டு இந்த குழம்பு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க குழம்பு கொதிக்கிற கேப்ல இது கூட சேர்த்துக்கிறதுக்கு உருண்டை யே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூ சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வாழைப்பூவை வேக வைக்கிறதுக்கு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த வாழைப்பூவை மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் வாழைப்பூ நல்லா வந்து ஆகி வந்திருக்கும் வாழைப்பூவை கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்டா நசுங்கும் இந்த அளவுக்கு வாழைப்பூவை குக் பண்ணிக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வாழைப்போடிய சூடாக கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க அடுத்தது நான் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்சி கப்பில் சேர்த்துக்கலாம் இந்த கடலை பருப்பு கூட ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு முக்கால் டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க மூணுல இருந்து நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்தலுக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து மிக்சி கப்பில் வேக வச்ச வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த வாழைப்பூ அந்த கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைக்கும் போது தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இதை வந்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாங்க இதை வந்து கொஞ்சம் கொறை குறைப்பா அரைக்கணும் அப்படின்னா கூட அரைச்சிக்கலாம் பட் நம்ம குறை குறைப்பா அரைச்சோம் அப்படின்னா அதில் வாழைப்பூ இருக்கு அப்படின்னு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த மாதிரி நம்ம மையை அரைச்சிட்டோம் அப்படின்னா இதில் வாழைப்பூ சேர்த்துருக்கோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட கால் டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம வீட்டில் வாழைப்பூ அப்படின்னாலே அலறி ஓடுற ஆளுங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த குழம்ப கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க இதில் வாழைப்பூ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு உங்களை பாராட்டுவாங்க மாவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு உருண்டை அளவுக்கு பெருசாக வேணுமோ இல்லை சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் விட்டிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்னது போலவே தண்ணி சேர்க்காமல் கடலை பருப்பையும் வாழைப்பூவையும் அரைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் சப்போஸ் மாவு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிங்க அடுத்தது குழம்பு கொதிச்சிருக்கான்னு பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு அதோடைய கன்சிஸ்டன்சி நான் சொன்னது போல் பாதி அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் இப்போ இந்த குழம்பு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றினதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் இந்த உருண்டைகளை குழம்புல சேர்த்திங்கன்னா மட்டும்தான் உருண்டைகள் வந்து குழம்புல கரையாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போது இந்த குழம்பை மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் வந்து இந்த உருண்டைகளை வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் குக்கானதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் உருண்டைகள் எல்லாமே பர்ஃபெக்டாக குக்காகியிருக்கோம் அதே மாதிரி உருண்டைகள் ஒன்று கூட உடையாமல் கொஞ்சம் கூட கரையாமல் முழுசு முழுசாக இருக்கும் உருண்டைகளை குழம்புல சேர்த்ததுமே கரண்டியை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்டபுமே பண்ணக்கூடாது அதை அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் குக்காக விட்டுடணும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலே உருண்டைகள் வந்து கரையாமல் உடையாமல் இருக்கும் அவ்வளவுதாங்க நம்மளுடைய ருசியான சைவ கறி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த குழம்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா சொல்றேன் ஒரு டைம் நீங்க இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அடிக்கடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இந்த குழம்புக்கு ஸ்பெஷலா சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது அந்த உருண்டையை தொட்டுக்கிட்டே சாப்பிடலாம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சைடிஷ் வேணும் அப்படின்னா வத்தலை பொறிச்சு அதை சைடிஷா வச்சு சாப்பிடலாம் பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சைவ கறி குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை